எயித்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கணித பாடத்தில் 100க்கு 100 சதம் அடிப்பது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ அங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடல் க்வெஸ்சன் பேப்பர் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க பேட்டர்னு. ஸோ 14 1-mark questions, அதேமாதிரி 14 2-mark questions கொடுப்பாங்க. அதில் 10 questions அட்டன் பண்ணும். அதில் கொஸ்டின் நம்பர் 28 வந்து கம்பல்சரி கொஸ்டின். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5-mark questions 14 questions கொடுப்பாங்க. அதில் 10 அட்டன் பண்ணும் கொஸ்டின் நம்பர். அதேமாதிரி அதில் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 8-mark questions வந்து பார்த்திங்கன்னா 4 questionsல 2 அட்டன் பண்ணும். ஏதா டைப்பில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8-mark questions வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இதில் இருக்கிற மெத்தட்ஸ் ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சென்ட் டு எ சர்க்கிள். ஸோ இது கரெக்டாக பார்த்துங்க. அதே மாதிரி வந்து கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபைண்டிங் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. அதே மாதிரி சால்வ் பண்ணுறது இருக்குது, ரெண்டு டைப் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கணும். அதுக்கடுத்து 29-42 இந்த 42 தான் 5 mark கம்பல்சரி கொஸ்டின். 29-42 வரலும் 5 mark questions. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் 1, 3, 5, 7, 8 ஆகியவற்றில் அனைத்து வினாக்களுக்கும் பயிற்சி தேவை. எனவே இந்த பாடங்களிலிருந்து 2 வினாக்கள் கேட்கப்பட வாய்ப்புண்டு. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர், 3rd, 5th, 7th, 8th இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தணும். வடிவல் தலைப்பில் தேட்டங்களை தேரம்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கணும். அது பேஸ் பண்ணியிருக்கிற தேரம் பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம கம்பல்சரி கொஸ்டின் வந்து ஏதரா டைப்பில் வராது, ஒரே கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் கம்பல்சரி நம்ம அட்டன் பண்ணணும். அதேமாதிரி 2-mark questions அதே கான்செப்ட் தான். இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் இதில் வரும். டெஃபினிஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், தேரம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இதில் கிரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் 1-mark questionsை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸும், திங்கிங் கார்னர், ப்ராக்ரஸ் செக்கு, க்யூஆர் கோட் கொஷின்ஸ் இதெல்லாம் பார்த்தாலே நம்ம போதும். அதுக்கடுத்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், தேர்வுக்கு எப்படி தயாராகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கணித பாடத்தில் புரிதலுக்கு அண்டர்ஸ்டாண்ட் முக்கியத்துவம் கொடுங்கள். மனப்பாடம் செய்யும் பழக்கத்தை கைவிடுங்கள். சூத்திரங்களை எழுதி வைத்துக்கொண்டு திருப்புதல் செய்யுங்கள். கணக்குகளை எண்ணிக்கை வாரியாக திருப்புதல் செய்யாது, டாபிக் வாரியாக திருப்புதல் செய்யுங்கள். திட்டமிட்டு முறையாக படியுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்வறையில் இனி எக்ஸாம் ஹாலில் பதற்றம் அடையக்கூடாது. பயன்படுத்தி எழுதுபொருட்களையே தேர்வுக்கு பயன்படுத்துங்கள். நீட் அண்ட் குட் என்ற முறையில் கணக்குகளை ப்ரெசன்ட் செய்யுங்கள். கேள்வித்தாளை பெற்றவன் அதை கடைசி வினாவிலிருந்து ஒவ்வொரு வினாக மேல் நோக்கி படித்து விடையளிப்பது சிறந்தது. அதுக்கடுத்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா Part 1, 2, 3, 4 ஆகியவற்றை மாற்றி எழுதாதீங்க. ஒரு பாட்டை எடுத்து அதை முழுமையாக முடித்துவிட்டு அடுத்த பாட்டை ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு வினாவுக்கும் விடையளிக்க ஆரம்பிக்கும் போது வினாவிலும் கொடுக்கப்பட்டுள்ளதை மட்டும் கேட்கப்பட்டுள்ளது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை கரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, இது ரொம்ப முக்கியம். அதுமாதிரி ஃபார்ம்ல ஆன்சர்ஸ்லாம் கொஞ்சம் பாக்ஸ் போட்டு எழுத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கிராஃப், ஜாமெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடித்து அழித்து வரையாமல் முதல் முயற்சியிலேயே அழகாக வரைய முயற்சி செய்யுங்கள். ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்லாம் கரெக்டாக முதல் டைமில் ஒழுங்காக வரைஞ்சிடும், அழகாக அழிச்சு அழிச்சு பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 வந்து லைன் எழுத சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அதில் 1 or 2 questions நமக்கு வந்து தெரியல அப்படின்னா லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்காக லைனை கம்பல்சரி பண்ணிடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கடுத்து திருப்பி ரிவிஷன், நம்ம எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் எல்லா வினாக்களுக்கும் விநாயகன் கொஸ்டின் நம்ம சரியாக போட்டிருக்கோமா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கரெக்டாக போடணும். 1-mark questions பொறுத்தவரை ஆப்ஷன் எழுதி ஆன்சர் எழுதணும், ரெண்டுமே இருக்குது. அதுக்கடுத்து வந்து அதேமாதிரி அளவுகள் யூனிட் சரியாக, அதாவது யூனிட்ஸ் எல்லாமே சென்டிமீட்டர், ஸ்கொயர் சென்டிமீட்டர், கியூபிக் சென்டிமீட்டர் இந்த மாதிரி யூனிட்ஸ்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோமா. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விடைகள் வந்து நம்ம போட்டது வந்து ஷார்ட்கட்டில் சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். அதுமாதிரி ஷார்ட்கட்டில் செக் பண்ண முடிஞ்சால் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் கார்டிஷன் ப்ராடக்ட், கார்டிஷன் பெருக்கள், ஃபங்க்ஷன் சார்புகள், காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் நல்லா பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு சாப்டர் வைஸு